வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்கள் இம்மோர்டல் பிரின்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பென்டன் கண்டென்ட்லாம் பேசி பல மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பென்டன் கண்டென்ட் பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ஆமிடிக்ஸில் இந்த வில்கட்ஸோட டிஎன்ஏ இருக்கா இல்லையா, நம்ம பென்டனான வில்கட்ஸாக மாற முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ஆமிடிக்ஸில் வந்து மில்லியன் கணக்கான ஏரியன்ஸோட டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மிட் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதனால் அந்த மில்லியன் கணக்கான டிஎன்ஏல கண்டிப்பாக நம்ம வில்கட்ஸோட டிஎன்ஏவும் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எது உண்மை, நம்ம வில்கட்ஸோட டிஎன்ஏ பென்டனோட ஆமிடிக்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு இடத்துல திருங்க மக்களே. சரி, ஓகே, இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், இது ஹீரோ டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பென்டனோட கிளாசிக்லேருந்து வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு நிறைய கனவுகள் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பென் ஏதாச்சும் ஒரு ஏலியனாக மாறும்போது வில்காட்ஸை பார்க்குற மாதிரியோ ஏதாச்சும் வில்காட்ஸ் கூட ஏதாச்சும் பேசுகிற மாதிரியோ ஏதாச்சும் ஒரு சின்னாரியோ கிரியேட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்லையோ இல்லை பென்டன் அல்டிமேட் ஏலியன்லையோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம பென்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காரு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென்டன் கிளாசிக் சீரீஸில் மட்டும்தான் வில்காட்ஸோட டிஎன்ஏ வந்து பென்டனோட ஆமிடிக்ஸ் இருந்திருக்கு. ஆனா பாருங்க, வெறும் டிஎன்ஏ சாம்பிளை வச்சுக்கிட்டு எங்கேயும் இருக்க பென்டன் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கும் வில்காட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இப்போ நம்ம வெண்டன் ஆமிடிக்ஸ்குள்ளே வில்காட்ஸோட டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டனோட ஒன் ஆஃப் த கிரியேட்டரை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம வெண்டன் ஆமிடிக்ஸ்குள்ளே வில்காட்ஸோட டிஎன்ஏ சாம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெண்டன் ஏரியன் ஃபோர்ஸில் வெண்டன் அல்டிமேட் ஏரியன்லாம் வில்காட்ஸோட டிஎன்ஏ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசன் நம்ம வெண்டன் கிளாசிக்லேயே இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வில்காட்ஸ் வந்து நம்ம பென்னுக்கு இடத்த கண்டுபிடிச்சி நம்ம பென்னை தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போய் ஒரு சிப்பில் வச்சு அந்த ஆமிடிக்ஸை கலக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை அதை தொடர்ந்து நம்ம பென் வந்து இது வரைக்கும் வில்காட்ஸாக மாறினதே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வாட்டி மாறியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா பென் டென் ரீபூட்டில். அந்த கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக போகும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்மத் வந்து வில்காட்ஸோட டிஎன்ஏல பாதி மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமிடிக்ஸ்குள்ளே வச்சிருவார். அதனால் பார்த்தீங்கன்னா வில்காட்ஸ்க்கு இருக்கிற பவர்ஸ்லாம் போயிடும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பென் வந்து வில்காட்ஸோட அந்த ஃபார்ம் அன்லாக் பண்ணிடுவார். இந்த விஷயத்தை நம்ம வில்காட்ஸ் தேடி வந்து நம்ம பென்னை கண்டுபிடிச்சி நம்ம பென்கிட்ட இருந்த அந்த வில்காட்ஸோட ஃபார்மை அவர் பார்த்தீங்கன்னா திரும்பி எடுத்துக்கிட்டு அவரோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு திரும்பி வந்துடும். அது கூடவே பார்த்தீங்கன்னா வில்காட்ஸோட டிஎன்ஏவும் பென்டன் ஆமிடிக்ஸை விட்டு போயிடும். இந்த மாதிரி பென்டன் ரீபூட்டில் மட்டும்தான் நம்ம பென் வந்து வில்காட்ஸோட ஃபார்மை அன்லாக் பண்ணியிருப்பார். வேறு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டார். இப்போ வந்து உங்களுக்குமே ஒரு தெளிவான ஆன்சர் கிடச்சிக்கும் நினைக்கிறேன். நம்ம பென் நினைக்கிறேன்
அடுத்த ஒரு நல்ல விடுதலை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.